செம்பருத்தி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கேரட் கீர். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, 6 லிட்டர் பால், மீடியம் சைஸ் கேரட்டு 3 துருவி வச்சுருக்கேன் 1 கப்பு, 4 ஸ்பூனு ஜீனி, 5-6 முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கேரட்டை வந்து குக்கரில் வேக வைக்க போகிறோம். நான் என்னோட குக்கரில் வந்து விசில் உடனே வந்துடும், அதனால் நான் 2 விசில் வர வரைக்கும் வேக வைக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ குக்கரில் கேரட்டை வச்சாச்சு. நான் வந்து 6 லிட்டர் பால் எடுத்துருக்கேன்னு சொன்னால, அதை நான் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி எடுத்துருக்கேன். கூல் பண்ண முடியலன்னா நீங்கள் ஐஸ் டியூப் போட்டு கேரட்டை மிக்சியில் அரைக்கும்போது அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரட்டு வேக வச்சோம்ல குக்கரில், அது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை மிக்சியில் போட்டு இதை அரைக்க போகிறோம். இதோட ஜீனியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அரைச்சிக்க வேண்டியது தான். ஜீனி வந்து நான் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் இதோட போட்டுக்கிறேன். நம்ம கேரட்டு வேக வச்சது எப்படி நல்லா அரைச்சிருக்கு பார்த்தீங்களா, இதேமாரி தான் அரைக்கணும். இதை வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றிப்போம். மாற்றிட்டு இதில் வந்து பாலை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி பருப்பு, அதை கொஞ்சம் மேலே சர்வ் பண்ணி கொடுக்க வேண்டியது தான். இந்த ட்ரிங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.